அனைத்து துறைகளிலும் பாலியல் பிரச்சினை உள்ளதாக நடிகை ராதிகா சரத்குமார் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சிக்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியை தற்போது பார்க்கலாம். ஸோ சினிமா இண்டஸ்ட்ரியில் மட்டும் இல்லை, இந்தியாவிலேயே மீட்டோ மூமெண்ட் வந்து ஒரு ஃபியூ இயர்ஸ் பேக் வந்தது, உழுக்கு உழுக்கிச்சு. அதுக்கப்புறம் லைஃப் வென்ட் பேக் டு பீங் நார்மல். இப்போ மறுபடியும் இது வந்திருக்கு. பட் இந்த ரிப்போர்ட் வந்து ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட்டுக்கு, வெளி வரல. இப்போ வந்து கோர்ட் மூலயமா இந்த ரிப்போர்ட் வெளியே வந்திருக்கு. அதோட என்ன சொல்கிறது, அதோட பாதிப்பு தான் இப்போ நாங்கள் பார்க்குறோம். அதில் நிறைய பேர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, செக்ஷுவல் ஹாரஸ்மெண்ட் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. அண்ட் ஆல் தட் நான் ஹவு டு ஐ சீ இட் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, சினிமா துறையில் மட்டும் இல்லை, உள்ள நம்ம நாட்டில் எல்லா துறையிலையும் பெண்களுக்கான இன்னும் கொஞ்சம் பாதுகாப்பு, நாங்கள் இன்னும் பேச வேண்டியது நிறையா இருக்குது அப்படிங்கிறது என் மனசில் இருக்குது. ஏன்னா வி நீட் டு ஹாவ் அ டயலாக். இது எல்லாமே சரிப்படுத்துறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு துறையிலையும் நாங்கள் செயல்படுத்தினா பெண்களோட பாதுகாப்புக்கும் பெண்களோட நலனுக்காகவும். ஏன்னா எல்லாருமே தைரியமானவங்க கிடையாது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் காலம் மாறி போயிடுச்சு, டைம்ஸ் ஆஃப் சேஞ்ச், எல்லாமே வேறு வேறு விதமாக இருக்கும்போது எப்படி அவங்கள பாதுகாக்கணுங்கிறது பெண்களுக்கும் தெரியும். தே ஹாவ் டு பி ஸ்ட்ராங், வி ஹாவ் டு ஃபேஸ் இட், வி ஹாவ் டு மூவ் ஆன். ஐயோ பாவம்னு நம்ம, வி கேன் நாட் பி ஹெல்ப்லெஸ். அதுதான் என்னுடையது. நான் எல்லா பெண்களுக்கும் இது நடக்கும், நடக்கிறது வந்து எப்படி நம்ம எதிர்கொள்ளணும், சி ஐ ஹவ் ஹேண்டில்ட் இட், அதை எப்படி நம்ம கரெக்ட் பண்ணணுமோ நான் கரெக்ட் பண்ணியிருக்கேன். இதை வந்து இன்றைக்கி சென்சேஷனலைஸ் பண்ணுறதுக்காக நான் இது சொல்லலை. டெலிங் நான் சினிமாவுக்கு வரும்போது நானும் ரொம்ப குவாய்ட்டாக இருப்பேன், யார்கிட்டையும் பேச மாட்டேன். யாராவது பேசுனா கூட எனக்கு எதுவும் பதில் சொல்ல மாட்டேன் ஜாஸ்தி. எங்கள் அம்மா தான் என் கூட இருப்பாங்க. அப்படி இருக்க போகும்போது ஒரு காலகட்டத்தில் இப்படி இருந்தால் இது சரிப்பட்டு வராது. ஐ ஹாவ் டு பி போல்ட், ஐ ஹாவ் டு ஃபேஸ் திங்ஸ். நான் இது நம்ம எல்லாமே நம்ம எதிர்கொள்ளணும். அண்ட் வி ஹாவ் டு கோ ஆன். எல்லாருக்கும் பயந்துக்கிட்டு நான் உட்கார முடியாது இல்லை, தட் இஸ் நாட் மை லைஃப். இந்த மாதிரியான நேரத்தில் இது சரியான அணுகுமுறையாக எதுவானு எனக்கு தெரியல. பட் அவர் இன்றைக்கி ஏதோ ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு, அதோட சும்மா சாராம்சம் தான் நான் கொஞ்சம் லைட்டாக பார்த்தேன். அதில் வந்து அவர் சொல்லியிருக்காரு, வி ஆல் ஹாவ் டு டேக் ரெஸ்பான்சிபிலிட்டி, விச் இஸ் கரெக்ட். எல்லாருமே இது வந்து, சி நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், இந்த ஃப்ரெட்டர்னிட்டி வந்து, ஃபிலிம் ஃப்ரெட்டர்னிட்டிங்க வந்து ஒரு தனி இண்டஸ்ட்ரி. அந்த இண்டஸ்ட்ரிக்குள்ளே நடக்கிறது வந்து நாங்களே வந்து நிறைய விஷயங்கள் நாங்களே எதிர்கொண்டு அந்தந்த இடத்துல இது சால்வ் பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ இது ஒரு அளவுக்கு மீறி போனதுனால எல்லாரும் மறுபடியும் ஒன்று கூடி இந்த பெண்களையும் பாதிக்கப்பட்ட பெண்களையும், இந்த பெண்களுக்கு என்ன பண்ண முடியும், இது எப்படி அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும், எப்படி அவங்க ஷூட்டிங் இடத்துல அவங்களுக்கு ஒரு நல்ல அட்மாஸ்ஃபியர் அமைச்சு கொடுக்க முடியுங்கிறது இனிமேல் எல்லாரும் உட்கார்ந்து பேசி இது வந்து சரி பண்ணணும். எல்லா இண்டஸ்ட்ரியிலும் இது இருக்குங்க, எல்லா இடத்துலயும் இருக்கு. அது எப்படி இருக்குன்னா, அது வேற விதமா இருக்கலாம், இப்படி இருக்கலாம், ஐ டோன்ட் நோ. பட் தமிழ் இண்டஸ்ட்ரியில வந்து எல்லா இண்டஸ்ட்ரியிலும் அஃப்கோர்ஸ் இப்போ இருக்கிற ஹீரோயின்ஸ், பெரிய ஹீரோயின்ஸ் வந்து தே நோ ஹவு டு ஹேண்டில் தெம்செல்ஸ். அவங்க ஹேண்டில் பண்ணிக்க இல்லைன்னா இக்னோர் பண்ணிட்டு போயிடுவாங்க. பட் அடுத்த கட்டத்தில் இருக்கிற பெண்களுக்கு டெஃபினட்டாக இருக்கும். அவங்கள பார்த்து தான் நான் பரிதாபப்படுறேன். சி திஸ் ஹேஸ் டு பி அ ப்ரொடெக்ஷன் ஃபார் த பீப்புள் ஹூ கான் கிவ் அ வாய்ஸ். இப்போ நான் வாய்ஸ் கொடுக்குறேன், வேறு எல்லா நடிகைங்களும் வாய்ஸ் கொடுப்பாங்க. இப்போ வருக்கே இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்தப்போ அது போல்டாக பேசிச்சு. ஸோ அடுத்தவங்க வந்து பேசுகிறதுக்கு பயப்படுவாங்க, வாய்ப்பு போயிடும், இல்லாட்டி என்னை டார்கெட் பண்ணுவாங்களா, நிறைய பயங்கள் இருக்கு. அந்த பயம் எல்லாம் போக்குறதுக்கு வி ஹாவ் டு ப்ரொடெக்ட் தெம்.